ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டே டூ. ஓகே, ஸோ கான்ஃபரன்ஸ் டுடே. ஸோ கான்ஃபரன்ஸ் ரெடி ஆகிட்டு வந்து நாம் வந்து ஐபி யூனிவர்சிட்டி போகிறோம். ஸோ வாங்க, இன்னைக்கு ஒரு டே வந்து என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, கம். காலங்காத்தால சோறு முட்டை எல்லாருமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சார் அது என்ட்ரி பண்ணும்போது country, it is Chiang Ming those time. Then he is hand over this building to the management our country, and it is will become a king palace, the palace. Success Global Solutions, who has organized this conference in a successful manner. The university paringa eppadi irukku paringa sammaya irukla chance illa world class super ah irukku appadi oru mall eppadi irukum the infrastructure infra la eppadi irukku paringa adella mostly tamil peoples irukanga tamil students foreigners நிறைய பேர் இருக்காங்க. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் ரூம்மு அப்படியே நம்ம படத்தில் பார்ப்போமே, அந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி இருக்குது. அந்த வந்து ஏதோ ப்ரோக்ராம் போல் அந்த ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி உள்ளவே இதெல்லாமே நடக்குது, சான்ஸே இல்லை, வேற மாதிரி இருக்குது. வேற கேம்ஸ் விளாட்றாங்க உள்ளாரியே, அப்படியே சின்ன சின்ன ஸ்டால் போட்டிருக்காங்க. பாருங்கள், உள்ளே பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே அப்படியே சினிமாவில் பார்ப்போமே அப்படி இருக்குப்பா. பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க, அப்படியே ஜாலியாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ரொம்ப ப்ரெஷர்லாம் இல்லவே இல்லை, ஈஸியாக அப்படியே ப்ராசஸ் ஆகுது எல்லாமே. இது வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே நம்ம இதுக்குள்ளார தான் வந்தோம், இதுக்குள்ளார தான் நம்மளுக்கு வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் நடக்குது. Gets me name because of the Bharat University trademark. Thank you. Shape, size, arrangements of cell, these are the things, and biochemical test, various tests were analyzed, and colony morphology of biosurfactant producing bacteria and different medias like Yamia, Pseudomonas, isolation agar, Mechanical agar and Red agar also. And growth and selective media, Bushnell has media is a selective media for எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வெளியே வந்தேன். அப்படியே பாருங்க, கேம்பஸ்ல நல்லா ப்ளே பண்றாங்க செம்மையா. நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா அக்வேரியம். பிறந்தா டேங்க் இது, இந்த பையன் மிலபன் சிங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிஷ், மனுஷங்க. இந்த பசங்க எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க ஃபிஷ் சாப்பிட்டு. வரே வா. ஓ கிராப், ஹேய் வரா, உள்ள புஷ். தண்ணி வருது அருவி, மேல இருந்து கொட்டோ கொட்டும் கொட்டுது. ஆஹா, இதுதான் பா சாப்பிடணும். வா தண்ணிக்குள்ளே யாரு? வாவ், ஏய் ஏய் தம்பி, எதுக்கு பாடுறீங்க?
செந்தரம் சார், சார் ஹலோ ஹலோ, ஏய் பாத்தீ நல்லா இருக்கீங்களா? அங்க இருக்கமா? அங்கயே இருக்கு சார். இங்க என்ன இருக்கு? என்னடா மின்ன இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? வா பட் நைஸ் ல நல்லா இருக்கல. மேடம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவன் பாத்துன்னு இருக்கான் பாவமா குழந்தை. என்ன எடுக்க மாட்டாங்க எங்க அம்மா, அவங்களே எடுத்துக்கிறாங்க. 1% இருக்க நானு வா. Blind cave fish. Nice. River bank jungle. இவரும் river bank jungle தான். சார் பாருங்க எப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பாரு வா. எங்க போயிட்டீங்க? பள்ளி மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க பிளேஸ், கலர்ஃபுல் லைட்ஸ் சூப்பராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. லைட்ஸ்க்கும் அதுக்கும் அப்படியே சின்னது தான், பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்குற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சான்ஸே இந்த லைட்ஸ், லைட்ஸ் தான் அல்டிமேட் இங்கே சொல்லப்போனால். சூப்பராக இருக்குது.
ஸோ செம்மையாக இருந்துச்சு. வேற லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. அப்படியே டவுனில் ரொம்ப பக்கத்தில் சூப்பராக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் கொஞ்சம் வந்து ஃபோட்டோட்டாக எடுத்துருக்காங்க, சந்திச்சுக்கோங்க பாருங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது, அது பாருங்க. நாங்கள் மேலே கீழே இருக்கோம், அது மேலே இருக்குது எல்லாமே ரொம்ப பெரிய 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 ஃபிஷ். சரி இல்லை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. வா இது வந்து கடல் உள்ளார போய் பண்ணுவோம்ல, போய் பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கு. செம்மையாக இருந்துச்சு, இதெல்லாம் செம்ம ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக மலேசியா போனால் இந்த பேர் மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். ரொம்ப டைம்லாம் எடுக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்வின் டவர் போகணும். ஸோ முன்னாடி வந்து அக்வேரியம் போயிட்டு அதுக்கப்புறம் ட்வின் டவர் போய் பார்க்க போகிறோம் நாங்கள். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. இது எவ்வளோ பெரிய ஃபிஷ் பார்த்தேன், இப்போ பாருங்கள் இப்போ வரும் பாருங்கள். சார் என்ன தெரிகிறது அங்க? மீன் தெரிகிறது சார். அப்படியே வேற என்ன தெரிகிறது? சார் அதை எடுத்து வறுத்து மசாலா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வந்துட்டு எப்படி சாப்பிடலாம்? நாங்களாம் யாரு, புயல்லே கடலுக்கு போனவங்க தானே. இங்க பாருங்க ட்வின் டவர் எவ்வளவு பக்கத்துல மேலெல்லாம் போல இருக்கும். சான்ஸே இல்லைங்க, எப்படிதான் கட்டியிருக்காங்களோ. அது சரௌண்டிங் பார்த்தா ஃபுல்லா பில்டிங், இந்த ஆப்போசிட் பில்டிங் நல்லா இருந்துச்சு. போட்டோ எடுக்கணும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. கவரே பண்ண முடியல, ரொம்ப செமையாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹோட்டலில் போயிட்டோம். பாய்.